நாயகமே உங்கள் இறைவனுடைய இந்த ஹுக்குமுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நாயகமே உங்களை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் தெரியுமா? உங்களை நமது கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன் சொல்லும் வசனம். அருமையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆல அவனே தன்னுடைய கண்ணுக்குள் வைத்ததாக இருக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலமுல் அர்வாஹிலேயே விழா எடுத்தான் என்பதை எல்லாம் அறிஞர்கள் சொல்லி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வைதஹதல்லாஹு மீதாக்கன் நபியின லமா அத்தைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின் என்ற வசனத்தின் தொடரில் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக விழா எடுத்ததே அல்லாஹ். நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழா மீலாது விழா, அவங்க கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹி காலத்துல மீலாது நடந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தங்களுக்காக மீலாது கொண்டாடி இருக்கிறாங்க? கொண்டாடுங்கிறது அவசியம் இல்லை, அல்லாஹ் கொண்டாடி இருக்கிறான். எனவே இது சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வழிமுறை. இது அல்லாஹ் கொண்டாடியதாக அவர்களுக்கு விழா எடுத்ததாக ஆலமுல் இம்ரானிலே ஆலி இம்ரானிலே ரப்புல் ஆலமீன் வைதஹதல்லாஹு மீதாக்கன் நபியின லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வஹிக்மத்தின் என்ற வசனத்தின் வாயிலாக நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் சேனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை புரியறாங்க. ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மின சமா தக்கூலு லனா ஐதல் யவ்வலினா வாஹிரினா. இறைவா, வானிலிருந்து எங்களுக்கு உணவு மரவையை நீ இறக்குவாயாக, வானத்திலிருந்து உணவு தட்டை எங்களுக்கு நீ தருவாயாக. அப்படி இறக்கினால் அது எங்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் ஐதாக பெருநாளாக இருக்கும் என்கிறார்கள். வானிலிருந்து உணவு தட்டு இறங்குவதையே பெருநாள் என்று ஒரு நபி அறிவித்ததை வேண்டியதை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி அதை மாயிதா உணவு தட்டு உணவு மரவை என்று அந்த ஆயத்தை இடம்பெறக்கூடிய அத்தியாயத்திற்கு பெயரையும் சூட்டியிருக்கிறான் என்றால், மாயிதா இறங்குவதற்கும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறியணும். வானத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் படிப்பார்கள், ஐந்தப்பம் மீனும் கொண்டு என்ற ஒரு பாடல் இருக்கிறது, சர்ச்சுகளில் படிப்பாங்க. அதிலே ஐந்து அப்பங்களும் மீனும் இருந்ததாக அந்த சொல்லி காட்டும் அவர்களுடைய வேதம். என்ன இருந்ததோ உணவு இருந்தது என்பதை குர்ஆன் அங்கீகரிக்கிறது. அது பெருநாள், உணவு இறங்கிய நாளையே பெருநாள் என்று கொண்டாடும் பொழுது பெருநாளையே இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய பெருமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் பெருநாள் இல்லையா? அவர்கள் வருகை தந்த நாள் பெருநாள் இல்லையா? சமுதாயத்திலே புறையூடி கிடந்த அட்டூழியங்களையும் அனாச்சாரங்களையும் அழித்து ஒழித்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருநாள் எடுப்பதும் பிறந்த நாள் கொண்டாடுவதும் பிதாத்தாக ஆகிவிட்டதா? சமுதாயத்தில் பெண்களினுடைய நிலை எப்படி இருந்தது? வைதா குஷ்ரா ஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலை சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து சிறுத்து போய்விடும், கோபத்தை கசக்கி விழுங்கியவர்களை போன்று அவர்களுடைய முகம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான சமுதாயத்திற்கு மத்தியிலே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிந்து பரக்கா, பெண் பிறந்தால் அது சந்தோஷ நிகழ்வு என்பது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் பரக்கத்து வருகிறது என்றும் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பலகீனம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை அளவு குறைந்திருக்கிறது. நீங்க நம்புங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிந்து பரக்கா, பெண் குழந்தை வந்தால் அது பரக்கத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும், அல்லாஹ்வே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் சொன்னது போன்று பரக்கத்து வர வேண்டும் இந்த பெண் குழந்தையின் மூலமாக என்று வேண்டி நீங்கள் பெண் குழந்தையை பெறுங்கள், அல்லது நீங்கள் வேண்டாமலேயே பெண் குழந்தை பிறந்த போது அது பரக்கத்தை கொண்டு வரும் சொன்னது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் செல்வர்களாக இருப்பீர்கள், செல்வந்தர்களாக ஆகுவீர்கள். நம்பிக்கை இன்மை என்பது நம்முடைய செயல்பாடுகளையும் உடைத்து போட்டுவிடும். ஹிம்மத்துர் ரிஜால் தஹ்திமுல் ஜிபால் என்று அரபியிலே ஒரு பழமொழி உண்டு. மனிதர்களினுடைய உறுதியும் நம்பிக்கையும் மலைகளை உடைத்து விடும் என்கிறார்கள். மலைகளையே உடைக்கக்கூடிய அளவிற்கு மனிதனிடத்திலே நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அப்படி ஒரு நம்பிக்கையை நாம் கொள்வோமேயானால் அது நிச்சயமாக பாக்கியமிக்கதாக அமையும்.
அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணின சமுதாயத்திற்கு அழிந்து போய் கொண்டிருந்த பெண்ணின சமுதாயத்திற்கு உயிர் கொடுத்து அவர்களுக்கு கண்ணியம் தந்து அவர்களுக்கு சொத்திலே பங்குரிமை தந்து ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்திலேயே 1960 சொச்சத்தில் தான் ஒரு கணவன் இறந்தால் அவனுடைய மனைவிக்கு சொத்திலே பங்கு உண்டு என்று சட்டம் இயற்றியது ஜனநாயகத்தினுடைய தொட்டிலாம் பிரிட்டிஷ் அரசு அப்படி பெயர் பெற்றிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு 1960 பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது ஆனால் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவளுக்கும் சொத்திலே பங்கு உண்டு என்று அழித்து வழங்கி அந்த சமுதாயத்தை உயர்த்தி வைத்தார்கள் பெண்ணின சமுதாயத்தை உயர்த்தியவர்கள் வாலிபர சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வழியை தெரிவித்தவர்கள் பெரியவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதனையை தந்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அருளுரை போதித்தவர்கள் வாழ வளர வணங்க அனைத்திற்கும் வழியை காட்டிய வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் எத்துணை சிறந்த நாள் ஏன் இந்த வேகமும் கோபமும் இந்த மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன கோபம் இவர்களுக்கு அருமையான பெருமக்களே இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவனுக்கு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் 10 வருஷம் பார்த்தேன் கடந்த கிடைக்கல அங்க போன அங்க போன எங்கெல்லாம் எந்த மருத்துவம் எல்லாம் எடுக்கிறோமோ எடுத்து 15-17 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைத்தால் அவனுக்கு எப்படி இருக்கும் குழந்தை பிறந்து ஓராண்டு ஆன போது குழந்தைக்காக ஒரு பெரிய கேக்குகளை வைத்து ஆளுயர கேக்குகளை வைத்து சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் வழங்கி என் பிள்ளைக்கு 1 வயதாக இருக்கிறது தவம் கிடந்து பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே அதெல்லாம் பிதாத் இல்லையா இதுதான் பிதாத் ஆகிவிட்டதா அங்கெல்லாம் உங்களுக்கு வராத ஒன்று இங்கு வருகிறதே அருமையான பெருமக்களை இது பிதாத்தும் இல்லை ஒன்றுமில்லை இது இபாதத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இபாதத்து தெரியுமா தகவல் சொல்லுகிறது ஃபதுஹுல் பாரி மற்ற கிரந்தங்களிலும் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது நாமும் அறிந்த செய்திதான் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது நாயகமே உங்களினுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீங்கள் நபி என்பதை பிரகடனப்படுத்தி நரகத்தை கொண்டும் எச்சரிக்கையை செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து நீங்கள் நபி என்ற தகவலை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிய போது அவர்கள் ஒரு உயரமான குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு தன்னுடைய குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள் அழைத்த போது குடும்பத்தார் வருகிறார்கள் வருகை தந்து என்ன என்று கேட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் இந்த குன்றுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரு படை ஒன்று நிற்கிறது அது உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஏன் நம்ப மாட்டோம் அந்த லமீன் நீங்கள் அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர் நாணயமானவர் பொய்யே உங்களினுடைய நாவிலிருந்து என்றும் வந்ததில்லை வராது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் அப்படியானால் ஒன்று சொல்கிறேன் அனநபி நான் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறேன் என்று சொன்னபோது அங்கு இருந்தவர்களில் பலரும் வாய்மூடி மூளித்த வேளையில் அபூலஹப் மாத்திரம் தன்னுடைய 2 கைகளிலும் மண்ணை அள்ளிக்கொண்டு வீசினார் என்ன சொன்னார் அலிஹாதா ஜமாஅத்தனா இதற்காகமா எங்களை அழைத்தீர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மண்ணை அள்ளி வீசிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் யார் எது செய்யும் பொழுதும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு என்பதால் தான் நபியுர் ரஹ்மா ரஹ்மத்துடைய நபி என்றவர்களுக்கு பெயர் வந்தது ஆனால் இறைவன் அப்படி அல்லவே என்னுடைய நண்பனுக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் நான் சும்மா இருந்தால் நான் என்ன நண்பன் நான் தோழனா அவன் பட்டா பட்டு போட்டு இதுக்கு பேர் நண்பன் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் பொறுமையாக இருந்தாலும் என்னுடைய நண்பன் உண்மையில் என்னை நேசிக்க கூடியவன் பொறுமையாக இருக்கக்கூடாது நம்முடைய ஷேஹ்மார்கள் இருக்கிறார்கள் நம்முடைய நாதாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒருவன் ஏசுகிறான் அவர்களை ஒருவன் குற்றம் சொல்கிறான் அவங்க கோபப்பட மாட்டாங்க 10-11 அவங்களுக்கு புகழ்ந்தாலும் ஒண்ணுதான் இருந்தாலும் ஒண்ணுதான் சமநிலையாக எடுத்துக் கொள்ளக்கூடிய பெருமக்கள் நம்முடைய ஷேஹ்மார்கள் நாதாக்கள் ஆனால் அவர்களை மதிக்கக்கூடிய நம்மால் சும்மா இருக்க முடியுமா இருப்போமா இருப்பது சரியா முறையா இது நட்பின் தன்மையா அடையாளமா கொதித்து எழ வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சில அரசுகள் எழுதிய போது பத்திரிகைகள் எழுதிய போது இந்த உலகமே கொதிக்கவில்லையா
கொதித்ததெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய மக்கள் தான், மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும்.